என்ன ஆச்சு ரேணு? எதுக்கு இந்த நேரத்துலலாம் நீ வேலைக்கு போற? பாரு, நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்யறேன்னு. உயிருக்கு ஆபத்தா இருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலல்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? என்ன ரேணு, இது பாரு, நீ முதல்ல அந்த வேலையை விட்டுரு. அங்கே என்ன உனக்கு சம்பளம் தராங்க, அதை விட நான் அதிகமாக உனக்கு தரேன். உழைச்சுதான் காசு சம்பாதிக்கணும்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. உள்ள ரேணு கூட பேசிட்டு இருக்கான். அர்ஜுன் ரேணுவை பார்க்காம போம்பாட்டேன்னு பிடிவாதமா உள்ள போயிருக்கான். அவளுக்கு கையில் அடிபட்ட விஷயம் அர்ஜுனுக்கு எப்படி தெரியும்? இல்ல அங்கிள், அர்ஜுன் தான் ரேணுக்கு ஃபோன் பண்ணான். ஆமா அங்கிள், நான் ரூம்ல தான் இருந்தேன். அர்ஜுன் கிட்ட என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும்தான் சொன்னேனே தவிர அர்ஜுன் கிட்ட நான் இங்க வர சொல்லவே இல்லை. எதுக்கு அந்த நேரத்தில் அவனை சொல்ற? அதை கேட்டு அவன் வந்துருவானு உனக்கு தெரியாது. அர்ஜுன், என்ன இது? உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காருல்ல, அதையும் மீறி நீங்க வந்திருக்க. மா, நான் தான் சொன்னேன்லம்மா, ரேணுக்கு அடிபட்ட விஷயத்தை கேள்விப்பட்டு என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியல. டேய், பொம்பளை புள்ள நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரணும். இப்படி நைட்டு 11 மணி 12 மணினா வரும்போது இப்படி எல்லாம் தான் நடக்கும்.